எவ்ரிபடி ஃபார் கமிங். இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ தாமதம் ஆகியும் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்குது, இதை பார்க்க நிறைய பேர் ஆவலாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துடைய இசை தான், ரஹ்மான் சாருடைய மியூசிக். இந்த சாங்ஸ் வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்றைக்கி ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் அது அந்த அந்த இசையினால தான் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு வருது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ எவ்ரி ஃபிலிம் ஹேஸ் அ ஜேர்னி. இந்த படம் இந்த டேட்டில் தான் ரிலீஸ் ஆகணுன்றது அந்த படத்துக்கு தெரியும், எங்களுக்கு தெரியல. வி வர் ட்ரைங் டு ஃபோர்ஸ் இட், இதை முடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், நிறைய காரணங்களால் எங்களால் முடிக்க முடியல. பட் டுடே வி ஹாவ் தாமரை சொன்ன மாதிரி வி ஹாவ் அ ரிலீஸ் டேட் இன் சைட் அண்ட் இன்னும் வேலைகள் போயிட்டுருக்கு. இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ லைக் ஆல்வேஸ். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைக்க முடியல அப்படின்றது ஒரு வருத்தம் எனக்கு, ஆஸ் பர் த ப்ராக்டிஸ் இந்த நார்ம்ஸ் இயர். ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் சாங்ஸ் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி உங்கள் முன்னாடி இந்த சாங்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணலான்ற ஒரு தாட்டில் தான் வி ப்ரெசென்ட் தி சாங்ஸ் டு யூ. தள்ளி போகாதையும் ப்ரெசென்ட் பண்ண எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. பட் அது நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஐ நார்மலி டோன்ட் ஸ்பீக் அபவுட் மை ஒர்க் சோ மச், பட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிக்சரைஸ் சாங்ஸ் இன் அ லாங் வைல் அப்படின்னு எனக்கே தோணுது பாட்டு பார்க்கும்போது. I had some tremendous support from Simbu STR on this project. He is a good friend and எனக்கு சிம்பு ஒரு சிம்பு கூட ஒர்க் பண்ணுறதுல எனக்கு ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருக்குது. ஏன்னா ஒரு அளவுக்கு சொன்னால் போதும், மற்ற ஹீரோஸ் மாதிரி அவர் என்னை டார்ச்சர் பண்ண மாட்டார், ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டார், ஓகே தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். அண்ட் வி வென்ட் அஹெட் அண்ட் ஸ்டார்ட் ஷூட். அண்ட் அந்த அந்த கேரக்டரைசேஷனை சிம்பு பண்ணும்போது எனக்கு அவர்கிட்டருந்து ஐ வில் ரைட் ஃபர்தர், இன்னும் கொஞ்சம் நான் சீன்ஸில் என்னோட இன்புட் இன்னும் இருக்கும், டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஒர்க் ஆன் திஸ் ஃபிலிம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஸ்ட்ராடில் டூ ஜானர்ஸ் இன் ஒன் ஃபிலிம், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்லாஷ் லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு ஜானர் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும், ஒரு த்ரில்லர் எலிமெண்ட் இந்த செகண்ட் ஹாஃப். ஸோ அண்ட் ஐ திங்க் ஐ கான் லிட்டில் ஸ்லைட்லி த மாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல தமிழ் சினிமாவில், அதில் கொஞ்சம் ஒரு பிட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அதில் என்னுடைய லைன்ஸ் நான் கொஞ்சம் ட்ராப் பண்ணி இந்த ரெண்டு லைன் தாண்டா போதும் அப்படின்னு சொல்லி அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். I think you'll recognize it when you see the film. Rahman sir's music, outstanding support, and na sir ku unda na pressure kudutade illa enak inda date la song venum abindru avare koopidumbodha na poven. But in the middle of so much of work, avrudi production and so many films, he keep calling me and giving me songs. And it was a very humbling experience working with him, and his contribution is tremendous with the background score also. The film is just lifted to something else because of the background score. I'd like to thank Rahman sir today. Tamariyoda varigal of course with Thalli Pogade and Rasali. I enakku vande Tamari sonnanga appo enakku vande avanga avlo options kudupanga enakku Pallavi Charanam adilum na choose panni da na and visually na in mind la set panuven, although overall la vande or picture in mind la irukum. And இதில் வந்து மதன் கார்கியோட ஒர்க் பண்ண ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த ஃபஸ்ட் ஐ திங்க் தாமரை அந்த அந்த டைமில் அவங்களுடைய டேட் எனக்கு கிடைக்கலன்றதுனால ஒரு சாங் அர்ஜென்ட்டாக ஷூட் போக வேண்டியிருந்தது இது நாள் வரையில். ஸோ அட் த டைம் ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் மதன் கார்கி. ஸோ மியூசிக் அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வித் வே திஸ் ஃபிலிம் இஸ் டர்ன்ட் அவுட். மஞ்சுமா, ஐ ஹேட் த குட் ஃபார்ச்சுன் ஆஃப் இன்ட்ரடியூசிங் மஞ்சுமா டு தமிழ் சினிமா. அவங்க வந்து வடக்கன் செல்ஃபி அப்படின்ற ஒரு படத்தில் மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்க லிப் சிங்க் இருக்கும். இந்த படம் தெலுங்குலையும் நாங்கள் பண்ணோம், தெலுங்கும் அவங்க பேசினாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி மஞ்சுமா. ஸோ ஷீ இஸ் ஹியர் டு ஸ்டே டெஃபினெட்லி. அதே இருந்தால் இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா படங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் இந்த படத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய டீம், ஐ டோன்ட் ஹவ் நேம் தம், தே நோ த டீம் இல் நோ ஹூ ஐம் டாக்கிங் அபவுட். அந்த டீமுக்கு என்னுடைய நன்றி. ஐ வுண்ட் ஹவ் ரீச் அ ஸ்டேஜ் விதவுட் த சப்போர்ட் ஆஃப் மை டீம். அண்ட் ஓவர் த பாஸ்ட் 15 days, sleepless nights. I think nobody has slept in 15 days. All this happens with every film, but it's happened in this film also, and I'm really, really happy and thankful to each and every one of the team here. Thanks so much.